குட் மார்னிங், நான் உங்கள் RMI மிஸ். இன்றைக்கி யூனிட் 2ல நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் அழுத்தம். விசை ஏற்படுத்தும் விளைவை அளப்பதற்கு அழுத்தம் என்ற இயற்பியல் அளவு பயன்படுத்தப்படுகிறது. நம்ம நேற்று சொன்னோம், விசையால் ஏற்படக்கூடிய விளைவு நம்ம படித்தோம். அந்த விசை ஏற்படுத்துகிற விளைவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அழுத்தங்கிற இயற்பியல் அளவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அழுத்தம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஒரு பொருளின் புறப்பரப்பின் ஒரு சதுர மீட்டருக்கு செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. அழுத்தம் என்கிறது, அழுத்தம் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு பொருளோட புறப்பரப்பு. புறப்பரப்புங்கிறது வெளிப்பரப்பு. அந்த பொருளோட புறப்பரப்பில் ஒரு சதுர மீட்டருக்கு மேலே செங்குத்தாக செயல்படக்கூடிய உந்து விசை அல்லது விசையைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அழுத்தம்னு சொல்லுவோம். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல், அதோட குறியீடு பிஏ, அல்லது இன்னொரு அலகு இருக்குது நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஆகும். இப்போ அழுத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். அழுத்தம் ஈக்குவல் டு உந்து விசை அல்லது விசை பை பரப்பு. அதாவது ஒரு குறிப்பிட்ட விசையை வந்து எவ்வளவு பரப்பில் செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அழுத்தம். இப்போ விசையின் இப்போ ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம், அழுத்தங்கிறது ப்ரெஷர், அப்போ பிஇ ஈக்குவல் டு விசைங்கிறது ஃபோர்ஸ், அதனால் எஃப்ஐ. பரப்புங்கிறது ஏரியா, அப்போ பிஇ ஈக்குவல் டு எஃப்ஐ ஏ. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். இந்த பாஸ்கல் யார் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு அறிவியலறிஞர் பிளைஸ் பாஸ்கல் நினைவாக. இப்போ இந்த ஃப்ரெஞ்சு அறிவியலறிஞர் பேர் தான் பிளைஸ் பாஸ்கல். இவர் சொன்னது நிறைய சொல்லியிருக்காரு. அவரோட ஞாபகார்த்தமாக அழுத்தத்துக்கு எஸ்ஐ அலகு வச்சுருக்கோம் பாஸ்கல். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பாஸ்கல் ஈக்குவல் டு ஒரு நியூட்டன் மீட்டர் பவர் -2. அதாவது விசையால் செலுத்தப்படும் அழுத்தமானது விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படுத்தப்படும் தொடுபரப்பையும் சார்ந்து இருக்கும். அப்போ அழுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்கல்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னோம், 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னா, அதாவது விசையோட எண் மதிப்பு ப்ளஸ் அது எவ்வளவு பரப்பில் செயல்படுது, ரெண்டையும் பொறுத்து தான் இந்த அழுத்தம் இருக்கும். இப்போ ஒரு கணக்கு இருக்குது, கணக்கு பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு யானையின் ஒரு கால் மூலம் செலுத்தப்படும் அழுத்தத்தை கணக்கிடுக. யானையின் சராசரி எடை கொடுத்துருக்காங்க 4000 நியூட்டன். யானையின் ஒரு பாதத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க 0.1 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று யானையோட எடை கொடுத்தாச்சு, இன்னொன்று யானையோட ஒரு பாதத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, யானையோட ஒரு கால் எவ்வளவு அழுத்தத்தை செலுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, யானையோட சராசரி எடை என்ன, 4000 நியூட்டன். ஒரு காலின் எடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 4 கால் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு காலோட மொத்த எடை 4000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு காலோட எடை பாருங்கள், ஒரு காலால் செலுத்தப்படும் விசை தான் ஒரு காலோட எடை. அப்போ 4000 பை 4, அப்போ 1000 நியூட்டன். இப்போ நல்லா கவனிங்க, எடை கண்டுபிடிச்சாச்சு 1000 நியூட்டன். கவனிங்க, இப்போ ஒரு கால் பாதத்தின் பரப்பு கொடுத்தாச்சு, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா, அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்பு. விசை எவ்வளவு இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1000 நியூட்டன். பரப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க 0.1 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த 1000 பை 0.1 எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், கீழே பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ண மேலேயும் கீழே 10 மல்டிப்ளை பண்ணலாமா, அதாவது பெருக்கலாம். இப்போ பெருக்குனா என்ன வரும், 1000 × 10 / 0.1 × 10. அப்போ மேலே 10000 / 1, 10000 / 1 அதே தான் 10000. விசை அழுத்தத்தோட அலகு என்ன, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இப்போ அந்த 10000 ஷார்ட்டாக எப்படி எழுதலாம், 10⁴ நியூட்டன். மீட்டர் ஸ்கொயரை கீழே இருக்கிற ஸ்கொயரை மேலே கொண்டு போனோம்னா மீட்டர் பவர் -2. அப்போ ஒரு சதுர மீட்டர் பரப்பில் யானையின் ஒரு காலால் செலுத்தப்படும் அழுத்தம் 10000 நியூட்டன் ஆகும். அதாவது அப்போ 4 கால் ஃபஸ்ட்டு யானையோட வெயிட்டிலிருந்து, அப்போ ஒரு கால் மட்டும் எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா 10000 நியூட்டன் அழுத்தத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், அழுத்தத்தை அதிகரித்தல். எப்படி நம்ம அழுத்தத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது செயல்படும் உந்து விசையை அதிகரிக்க வேண்டும் அல்லது உந்து விசை செயல்படும் பரப்பை குறைக்க வேண்டும். இம்பார்ட்டன்ட் ஒன்று, நம்ம அழுத்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த பொருளோட பரப்பை குறைக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம கொடுக்குற விசையை அதிகமாக்கணும். அதே தான் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், கோடாரி ஆணி சுத்தி
சாரி கத்தி ஊசி துப்பாக்கி குண்டுகள் முதலியன மிகவும் கூர்மையான முனையை கொண்டிருப்பதால் மிகச்சிறிய பரப்பில் அதிக அழுத்தத்தை செலுத்துகின்றன. நல்லா கவனிங்க, கோடாரி ஆணி கத்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதோட மேலே எஜ்ஜு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறனால பரப்பு குறைவாக இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற விசை அதிகமாக இருக்கிறதுனால அப்போ அழுத்தமும் அதிகமாக இருக்கும். எனவே இவற்றின் மூலம் அதிக விளைவை நாம் பெறுகிறோம். மணலில் நடப்பது நமக்கு கடினமானது, ஆனால் ஒட்டகங்களுக்கு மிக எளிதானது. ஏனெனில் ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கிறது. இதனால் அழுத்தம் குறைந்து மணலில் ஒட்டகம் எளிதாக நடக்கிறது. இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ நம்ம வந்து பாலைவனத்திலாம் நம்மளால் நடக்கவே முடியாது, ஏன்னா நம்ம நடக்க நடக்க கால் வந்து மண்ணுக்குள்ளே மணலுக்குள்ளே பதிஞ்சிகிட்டே இருக்கும், நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒட்டகம் பார்த்திங்கன்னா பாலைவன கப்பல்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஈஸியாக நடக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒட்டகத்தோட காலோட பாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். நம்மளது கம்பேர் பண்ணும்போது ஒட்டகத்துக்கு ரொம்ப அகலமாக இருக்கும். அகலமான பாதம் இருக்கிறதுனால பரப்பு அகலமாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம் பரப்பு அகலமாக இருந்தால் அழுத்தம் குறைவாக இருக்கும். இப்போ அழுத்தம் குறைவாக இருக்கிறதுனால அது ஈஸியாக நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். கனரக சரக்கு வாகனங்களில் அழுத்தத்தை குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் இணைக்கப்படுகின்றன. இப்போ பெரிய லாரியெல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய சரக்கு ஏற்றிட்டு போகிற லாரியில் பார்த்தீங்கன்னா நிறைய சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் எதுக்கு அப்படின்னா சாலையுடனான பரப்பு அதிகரிக்கிறதுனால அழுத்தத்தை தானாகவே குறைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பாருங்கள். முதுகில் சுமந்து செல்லும் பைகள் தோளின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்கவும் தோளின் மீதான தொடு பரப்பை அதிகரிக்கவும் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன. இப்போ ஸ்கூல் பேக்கெல்லாம் இருக்குது, ஸ்கூல் பேக்கில் அந்த மாற்றிடம் பார்த்திங்கன்னா அதோடய பரப்பு அகலமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பரப்பு அகலமாக இருந்தாவே அது நம்ம தோல் மீது கொடுக்குற அழுத்தம் குறைவாக இருக்கும். அழுத்தம் குறைவாக இருந்தால் தான் அந்த நம்ம எவ்வளோ பெரிய பேக்கை சுமந்தாலும் அந்த சுமக்கு நமக்கு தெரியாது. அப்போ அழுத்தத்தை அதிகரிக்க தான் அந்த பட்டைகள் வந்து அகலமாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். வாகனங்களின் டயர்கள் தட்டையாக இருந்தால் சாலைகளில் ஓட்டுவது கடினமாக இருக்கும். அதே மாதிரி டயர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூர்மையாக இருக்குது, இது ரொம்ப தட்டையாக இருந்துச்சு அப்படின்னா பரப்பு அதிகமாயிரும். அப்போ வந்து பரப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அழுத்தம் குறைஞ்சி போயிடும், அப்போ ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் டயர்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தட்டையாக இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் வளிமண்டல அழுத்தம். இப்போது காற்றுலேயும் ஒரு பர்டிகுலர் அழுத்தம் இருக்குது, அதுதான் வழினாவே காற்று. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் காற்றினால் நிரம்பியுள்ளது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் புவியை சுற்றிலும் காற்று நிரம்பியுள்ளது. இந்த உரைக்கு வளிமண்டலம் என்று பெயர். இம்பார்ட்டன் ஒன்று நல்லா கவனிங்க, நம்மளை சுற்றி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு காற்று தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட பகுதியை தான் நம்ம வளிமண்டலம்னு சொல்கிறோம். புவியின் புறப்பரப்பிற்கு மேலாக பல கிலோமீட்டர் வரை வளிமண்டலம் நீண்டுள்ளது. புவி பரப்பில் உள்ள அனைத்து பொருட்களும் இந்த வளிமண்டலம் காரணமாக உந்து விசை அல்லது விசையை உணரும். வளிமண்டலம் புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படுத்தும் விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படும். இம்பார்ட்டன் ஒன்று. அதாவது நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற காற்று மண்டலம் பூமி மீது செயல்படுத்தக்கூடிய விசைக்கு அல்லது எடைக்கு பேர் தான் வளிமண்டல அழுத்தம். வளிமண்டலம் பூமியின் மீது செலுத்துகிற அழுத்தத்துக்கு பேர் வளிமண்டல அழுத்தம். இதை அளக்கிற கருவிக்கு பாரு என்ன பேருன்னு, இது பாரோமீட்டர் என்ற கருவியால் அளக்கப்படுகிறது. டாரிசெல்லை என்ற அறிவியல் அறிஞர் பாரோமீட்டரை கண்டறிந்தார். நல்லா கவனிங்க, வளிமண்டல அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவியோட பேர் பாரோமீட்டர். இதை கண்டுபிடிச்சது யாரு, டாரிசெல்லிங்கிற சயின்டிஸ்ட். புவி பரப்பிலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. இம்பார்ட்டன் ஒன்று. அதே மாதிரி தான் ஹைட் அதிகமாக அழுத்தம் என்னாகிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ மேலும் தெரிந்து கொள்வோம் ஒன்று இருக்குது, கவனிங்க. உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்வது கடினம் ஏன்? உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்த குறைவு காரணமாக பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும். இதனால் நீரானது 80 டிகிரி சென்டிகிரேடில் கொதிக்க ஆரம்பித்துவிடும். இந்த வெப்பநிலையில் உருவாகும் வெப்பாற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. அதனால் உயரமான இடங்களில் சமையல் செய்வது கடினமாக இருக்கும். இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ ஹைட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மலைப்பகுதியிலாம் சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், சமையல் செய்கிறதே ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ தான் சொன்னோம் உயரம் அதிகரிக்க அங்கே என்ன ஆயிரும், வளிமண்டல அழுத்தம்
குறைஞ்சி போயிடும். வளிமண்டல அழுத்தம் குறைஞ்சாவே கொதிநிலையும் என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 100 டிகிரி சென்டிகிரேடில் தான் கொதிக்கும். ஆனால் வந்து கொதிநிலை குறைஞ்சா அப்படின்னா மேலே உயரமான பகுதியில் தண்ணி பார்த்திங்கன்னா 80 டிகிரி சென்டிகிரேட்லேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த குறைவான வெப்பாற்றல் வந்து உணவுப் பொருட்களை வேக வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால தான் சமையல் செய்ய ரொம்ப நேரம் ஆகும், கடினமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், பாராமீட்டரின் தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் உயரம் கொண்டு வளிமண்டல அழுத்தம் அளவிடப்படுகிறது. திரவ தம்பத்தில் உள்ள பாதரசமானது கொடுக்கப்பட்ட காலத்தில் அந்த இடத்தின் வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கிறது. பாரோமணி குழாயை வெவ்வேறு கோணங்களில் வளைத்தாலும் திரவ தம்பத்தில் உள்ள பாதரச உயரம் மாறாது. கடல் நீர் மட்டத்தில் உள்ள குழாயில் உள்ள பாதரசத்தின் உயரம் 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டர். ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது திரவ தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது செயல்படும் பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தம் என கருதப்படுகிறது. நல்லா கவனிங்க. இப்போ நான் அந்த சொன்னோம், வளிமண்டல அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி தான் பாரோமீட்டர்னு சொன்னோம். இந்த பாரோமீட்டரில் எதன் மூலம் நம்ம வளிமண்டலத்தை அழுத்தத்தை அளக்கிறோம் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற பாதரசத்தோட அளவீடை வச்சு தான் அளக்கிறோம். இப்போ அந்த பாதரசத்தோட அளவீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, பாதரசத்தோட உயரம் அந்த குழாயில் பார்த்திங்கன்னா 76 சென்டிமீட்டராக இருக்கும் அல்லது 760 மில்லிமீட்டராக இருக்கும். அப்போ ஒரு வளிமண்டலம் அழுத்தம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த திரவ தம்பத்தில் பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தை தான் வளிமண்டல அழுத்தம்னு சொல்லுவோம். ஒரு வளிமண்டலம் அழுத்தம் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஈக்குவல் டு பாரோமீட்டரில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் ஈக்குவல் டு 1.01 × 10⁵ Nm²⁻². எஸ்ஐ அலகு முறையில் வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு, 1,000,000 பாஸ்கல். தோராயமாக வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு நியூட்டன் அல்லது பாஸ்கல். இந்த வேல்யூ நம்ம மெமரியில் தான் வச்சுக்கணும். அதாவது ஒரு வளிமண்டல அழுத்தங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1,000,000 பாஸ்கல். அல்லது வளிமண்டல அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா நியூட்டன் அல்லது பாஸ்கல். இந்த டாபிக் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம், பாருங்கள் பார்க்கலாம். ஒரு கூம்பு குடுவியை எடுத்துக்கொள்ளவும், நன்கு வேக வைத்த முட்டையை ஓடு நீக்கி எடுத்துக்கொள்ளவும். இந்த முட்டையை கூம்பு குடுவியின் வாயிலில் வைத்தால் உள்ளே செல்லாது. ஒரு காகிதத்தை எடுத்து பாதி எரிந்த நிலையில் கூம்பு குடுவியினுள் போடவும். கூம்பு குடுவியினுள் காகிதம் எரிந்து அடங்கியதும் முட்டையை மீண்டும் குடுவியின் வாயருகே கொண்டு வர வேண்டும். சில நிமிடங்கள் உற்று நோக்கவும். என்ன நிகழ்கிறது காண்பது. கூம்பு குடுவியின் வாயிலில் வைக்கப்பட்ட முட்டையானது வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக உள்ளே விழுகிறது. கூம்பு குடுவியினுள் எரியும் காகிதம் தான் முழுவதும் எரிவதற்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறது. இதனால் குடுவியினுள் அழுத்த குறைவு ஏற்படுகிறது. இந்த அழுத்த குறைவை சமன் செய்ய வளிமண்டலத்திலிருந்து காற்று குடுவியினுள் நுழைய முயற்சிக்கிறது. இதனால் குடுவியின் வாயிலில் வைக்கப்பட்ட முட்டை உள்ளே விழுகிறது. இம்பார்ட்டன் ஒன்று நல்லா கவனிங்க. இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவோம், கூம்பு குடுவி எடுத்துக்கிறோம். அந்த கூம்பு குடுவியில் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு வேக வைத்த முட்டை எடுத்து அதோடய ஓடையெல்லாம் நீக்கிக்கிறோம். இப்போ அந்த கூம்பு குடுவியோட முனை இருக்கு இல்லையா, வாய்ப்பகுதி, அதில் அந்த முட்டையை வச்சோம்னா முட்டை உள்ளே போகாது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முட்டையை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் எடுத்து பேப்பரை வந்து நெருப்பு பருத்தி கொஞ்சம் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த கூம்பு குடுவிக்குள்ளே போட்டுறோம். பேப்பர் எரி எரி என்னாகும், குடுவிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை அது எடுத்துக்கும். அப்போ அந்த ஆக்சிஜன் குறையிறதுனால அங்கே காற்றோட அழுத்தம் என்னாயிரும், குறைஞ்சிரும். இந்த காற்று அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக என்னாகும், வளிமண்டலம் மேலே இருக்கிற காற்று உள்ளே வரும். இப்போ முட்டையை உள்ளே வச்சோம் அப்படின்னா முட்டை என்னாகிரும், உள்ளே போயிடும். புரிஞ்சுதா? அடுத்து இந்த டாபிக் கூட இருக்கட்டும், நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் குவஸ்டினை மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவஸ்டின், இந்த குவஸ்டின் என்ன குவஸ்டின், வளிமண்டல அழுத்தம் வரையறு. நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் குவஸ்டின், அழுத்தம் வரையறு. அழுத்தம் வரையறு இதுதான் அழுத்தம். அடுத்தது தேர்டு குவஸ்டின், தேர்டு குவஸ்டின் இந்த சம்மு. அப்போ அழுத்தம் வரையறு,
தீர்க்கப்பட்ட கணக்கு ஒன்று இருக்கு இல்லையா, 2.1, இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தம் வரையறு. இந்த மூணு கொஸ்டின் தான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.